புத்த வரீங்களா? ஏன் இவ்வளோ லேட்டு? வந்து பேசிக்கலாம். துண்டு எடுத்துட்டு வா. இந்த எடுத்துகிட்டு வர. இல்லை, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டேன். ஏய், கணக்கெல்லாம் அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு கணக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு வர லேட் ஆகி போச்சு. நான் அதை கேட்கல. ஒரு நாள் வேலைன்னு சொன்னீங்களே, ரெண்டு மூணு நாள் ஆகி போச்சேன்னு அப்படியா? கேட்டேன். அங்கே சரியான மழை, இங்கே எப்படி ரெண்டு மூணு நாள் எப்படி இருந்துச்சு மழை பெய்யல? ஐயோ, சரியான வெயில், வெளியில வேலையே செய்ய முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. வெயில்னாலும் வெயில், அப்படி ஒரு வெயில். அங்கே எப்படி தெரியுமா, சரியான மழை போனதுல இருந்து. உனக்கு தான் நம்ம தொழில போய் தெரியும்ல. ஆமா, பெயிண்ட் இப்போ மழை பெஞ்சு இந்த மாதிரி செவுத்தலாம் பார்த்தா தொட்டா சில்னஸ் இருக்கும். இங்க பார்த்தா இல்ல, இல்ல அங்க அப்படி தொட்டா சில்னஸ் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சோம்னா உள்ள ஈரணப்பு இருக்கிறதுனால காயாது. ஒரு நாள் வேலை தான், ஆனா ரெண்டு மூணு நாள் ஆயிப்போச்சு. இன்னைக்கு கூட சேர்த்து மூணு நாள் ஆயிப்போச்சு. அதனால வேலையை முடிச்சுட்டு வர லேட் ஆயிப்போச்சு. என்ன வீடெல்லாம் பளிச்சுன்னு சுத்தமா இருக்கு. அப்பா, பிள்ளைய வச்சு வேலை சூப்பரா செஞ்சுட்டாங்க. நான் ஒருத்தியா செஞ்சாலும் செஞ்சிருக்க முடியாது. அன்னைக்கு நான் நீங்க சொன்னீங்கல்ல, பசங்க வரட்டும் வேலை செஞ்சு அட்டைப்பட்டி அட்டைப்பட்டி. அன்னைக்கே நான் செஞ்சாலும் செஞ்சிருக்க முடியாது. பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பிலா அப்பா இப்படி சொல்லிட்டு போயிருக்கடா, பார்த்து செய்யுங்கடான்னு. பூரா எடுத்து போட்டு சுத்தமா அழகா பண்ணிட்டாங்க. நான் எனக்கு இல்லைனாலும் கஷ்டமா இருந்தேன், நான் செஞ்சிருந்தாலும் அழகா செஞ்சுட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, சந்தோஷம். உண்மையில புதுசா பெயிண்ட் அடிச்சு விடுற மாதிரி பண்ணிட்டாங்க, நல்லா சுத்தம் பண்ணிருக்காங்க. அதை தான் நான் சொன்னேன், நீ ஒருத்தியா செஞ்சிருக்க முடியுமா? செஞ்சிருக்க முடியாது. இதை விட ஒரு கொடுமை, ரெண்டு நாள் உடம்பு வலிக்குதுன்னு இருக்கு. இப்போ ஈஸியா இருக்கா? ஐயோ, பையங்க சொன்ன உடனே டக்கு டக்குன்னு தனித்தனியா, இப்ப இரும்பு தனியா, அட்டைப்பொட்டி தனியா, பூரா தனித்தனியா போட்டாங்க. சரி. ஆமா, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அதெல்லாம் இட்லி தோசை சாப்பிட்டு வெள்ளனாவே கிளம்பிட்டாங்க, சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியா? தண்ணி உண்டு வா. இந்த கவுண்டர் இது என்ன சாப்பிட்டாங்க காலையில? காலையில இட்லி தோசை தான். இட்லி தோசையா? இப்போ நமக்கு அதே இட்லி தோசை தானா? இல்லை இல்லை, நான் நீங்கள் வருவீங்கன்னு நல்லா சாப்பாடு, தட்டாம்பயிர் குழம்பு, பீன்ஸ் பொரியலோட வச்சுருக்கேன். அப்படியா? பரவாயில்ல, நமக்கு எதுவும் வேலை வச்சுட்டு வேணுச்சேன். இல்லை, நானும் கொஞ்சம் அங்கேருந்து வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தேன். என்ன சாப்பிடலையாப்பா நீங்கள் வெளியில்? வீட்டில் போய் சாப்பிடுக்கல, கடையில் சாப்பிட்றது ஒத்துக்கலடி. ஒரு மாதிரி நெஞ்ச கரைச்சிக்கிட்டு, முத மாதிரி இல்லை, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கடையிலாம் சாப்பிட முடியல. பொதுவாக எனக்கு கடையில் சாப்பிடும் பிடிக்காதுல்ல. சரி, இப்போ நமக்கு சாப்பாடு செஞ்சு அதெல்லாம் சாப்பாடுலாம் ரெடி சூடாக இருக்குது. நீ ஏன் சாப்பிட்டியா? இல்லை இல்லை, நீங்கள் வரேன்னு சொன்னீங்கல்ல, சரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி சரி. ஏன் சாப்பிடலாமா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, மூஞ்சில் ஒரு கலகலப்பெல்லாம் இருக்கேன். இல்லை, பசங்க நேற்று படம் பார்க்கணும், ஒரு நாள் லீவ் வருது, படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஏதாவது செஞ்சு விடுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வேலையாக செஞ்சோமா, அந்த அட்டைப்பொட்டி எடுத்து போட்டுக்கிட்டு வேலை செஞ்சோமா, ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிப்போச்சு. அதனால் நானும் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல. அப்புறம் காலையில் தீபக்கு சாதாரண வேலையா? அப்புறம் அவங்க படமும் பார்க்க முடியல. காலையில ஸ்கூலுக்கு போறப்ப சோகமா சொல்லிட்டு போறேன், அம்மா நேற்று எதுவும் செஞ்சு வைக்கல, இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வரேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்கன்னு சொல்லுனேன். என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சந்தோஷமான விஷயம் தான். இருந்தாலும் யோசிச்சு பார்க்குறேன், என்னடா அவன் செஞ்சு வைக்கிறதுன்னு. நீ சொன்ன மாதிரி அந்த வேலையை காலையில் தோட்டோம்னா இதாயிரம். ஆமாம், நான் இருக்கேன்ல, இப்போ வந்துட்டேன்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு சரி நம்ம அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த என்ன பண்ணலாம். அவனுக்கு அதிகமாக பிடிக்கும்ல, இனிப்பு அதிகமாக சேர்க்காம இந்த கார ஐட்டமாக ஏதாவது செய்யலாமா? மிச்சர் முறுக்கு மாதிரி கேட்கலாம், தயார் பண்ணுற மாதிரி. போண்டா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமா? ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன மாவு இருக்குன்னு பார்ப்போம். ஆ, போண்டா பிடிக்கிறத விட தர்னீஸுக்கு பக்கோடாவும் நல்லா பிடிக்கும். அவனுக்கு பக்கோடா கூட ரெண்டு பேருக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம். செஞ்சா கூட சூடாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், பக்கோடா செஞ்சு வச்சுட்டோம்னா சாயங்காலம் வந்து சாப்பிடுவோம். சாயந்தரம் சாப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, ஒரு கேள்வி கேட்கலாம்னு பார்த்தேன், அந்த அட்டைப்பெட்டி மொத்தம் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோக்கு தான் போச்சு, காசுக்கு எதுவும் வித்துச்சா? ஆ, அதெல்லாம் 500-600 ரூபாய்க்கு போட்டேன். 600 ரூபாய்? ஆமாம், ஒரு கிலோ அட்டையே 6 ரூபா 7 ரூபா தாண்டி. 600 ரூபானா எவ்வளோ? இரும்பும் சேர்ந்து போட்டேன்ல, கொஞ்சம் பழைய இரும்பு, இரும்பு கொஞ்சம் இருந்துச்சு, அந்த இது கிடந்துச்சு பூரா. விட்டேன்னா வேஸ்டாக போயிருந்து போட்டாச்சு எல்லாமே. இல்லை, வீடு சுத்தமாக இருக்குது, இப்போ பார்க்க இருக்குது, டஸ்ட் இல்லாமல் நல்லா இருக்கு, சந்தோஷம். சரி, இப்போ என்ன பக்கோட செய்யணுமா? ஆமாங்க, சாயந்தரம் ஸ்கூல் மாவு இருக்கான் பாரு, இல்லை கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்குள்ள நான் பால் பாக்கெட் வாங்கி டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு அவங்க கரெக்டாக வர சாப்பிட ரெடியாக இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா, சாப்பாடை கூட கொஞ்சம் மெல்ல சாப்பிட்டுக்கலாம். சரி, டீயை போட்டு கொடு. இப்போ டீயை சாப்பிட்டு, நீங்கள் டீயை போடுறதுக்குள்ள நான் கடையில் மாவு வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க. அப்படியே டீயை குடிச்சு நம்ம பக்கோட போட்டு வச்சுதான் சாயந்தரம் அவங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும், சந்தோஷமாக சாப்பிடுவேன். ஓகே.
அந்த இதை ரெடி பண்ணி வைமா, மாவு இருக்கா இல்லையான்னு பாரு. மாவு கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க வாங்கிட்டே வாங்க. அப்படியா? ஆமா கொஞ்சம் நான் வாங்கிட்டு வரேன், டீயை மட்டும் போட்டுக்கிறேன். ஆ நான் போட்டு வைக்கிறேன், நீ வாங்கிட்டு வந்து வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா எடுக்க சொன்னீங்க. பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு எடு. ஆ இந்த அப்புறம் என்ன கருவேப்பிலை. ஆமாம் சரி. ஆ வேறு என்னங்க வேணு? வேற பூண்டு இருக்கா? பூண்டா? பூண்டு வந்து ஒரு ரசப்பூண்டா தான் அதெல்லாம் இருக்கும். இல்லை பெரிய பூண்டு தான் இருக்குது. சரி. ஆ போ பரவாயில்ல வை. சரி பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டியா? ஆ அப்புறமா அப்புறம் அந்த உப்பு மிளகாப்பொடியெலாம் நான் சொல்கிறப்போ எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டீங்கள? ஆமாம். சின்ன வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் பொடுசு புதுசாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருவோம். சரியா? சரிங்க. இப்படி ஓரமாக இங்கே பாரு, இந்த வெங்காயத்தை இங்கே இப்படி ஒவ்வொரு வெங்காயத்தையும் தான் இப்படி ரிங்கு ரிங்காக தெரியணும். ஆமாம் பக்கோடாவை பொறுத்த அளவுக்கு ரிங்கு ரிங்க நல்லா நைஸாக இப்படி இருக்கணும். கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சரி இப்போ நான் இந்த வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுற அந்த பூண்டு எடு. பூண்டு பூண்டு எங்கே வை. அந்த கல் தட்டுற கல் இருக்குல்ல? ஆமாம். அந்த கல் எடு. இந்த எடுத்து வரேன். அதில் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து உள்ளே போட்டு தட்டு. அப்படியே தோலை உரிக்க வேணாம். தோலை உரிக்க வேணாம். உரிக்க வேணாம். அப்படியே போடு. இந்த இன்னும் ரெண்டு போட போடு. ரெண்டு போடுங்களா? போடு. போடு தட்டவா? ஆ போடு போடு போடு. நைஸாக எல்லாம் தட்ட வேணா. சக்க சக்க இப்போ ஒரு இடி இடிச்சு அப்படியே ஒரு இடி இடிச்சு அப்படியே எடு. போதுமா? இடி இடி என்ன வேணும்? ஆ போதும் போதும் போதும். அப்படியே அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுரு. சரி தேவி. ஆ சொல்லுங்கள். இங்கே வெங்காயத்தை வெட்டியாச்சு. ஆ கருவேப்பிலை உரிச்சு வச்சிட்டா? பூண்டு உரிச்சு வந்தா பூண்டு தட்டி வச்சிட்டேன். ரைட்டு. கருவேப்பிலை போதுமா? உரிச்சு வச்சிட்டா? சரி அந்த இது பச்சை மிளகாய் கொடு. மூணு பச்சை மிளகாய் போதும். போதும் போதும் போதும். சரி இப்போ இதை வந்து என்ன செய்கிறேன்? இந்த தட்டில் அள்ளி வைக்கிட்டேன். ஆ அள்ளி வை அள்ளி வை. இதையுமே இந்த இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக. அதாவது சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளைய சாப்பிடும்போது ப இது பட்டாலும் அந்த காரம் தெரியாது. தெரியாது. இது ஏன் இதுக்கு பக்கவடைக்கு சின்ன வெங்காயம் தான் போடணுமா? ஆமாம் மேக்ஸிமம் நம்ம வந்து பக்காவடைக்கு இந்த போண்டா மாதிரி நிறைய தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம். தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மாவை பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்க. இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு மாவை பிணைஞ்சு பக்காவடை போடுறதுக்குள்ளே அந்த பெரிய வெங்காயம் போட்டோம்னா நம்ம எவ்வளோ எய்ம் பண்ணுமோ அதோட குழப்பணும். இதில் வந்து தண்ணி சத்து கம்மி, பெரிய தண்ணி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அது பக்கோடை நல்லா இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடு. ஒன்று ஒன்றா நான் சொல்ல இது பாத்திரத்தை அந்த மிளகாய் பொடி இதெல்லாம் வேணும். பக்கோடான்னு சொல்லி எந்த மாவுலயும் போடலாம். கடலை மாவு மட்டும் போட்டு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம கடலை மாவு போட்டாச்சு சரியா? இப்போ என்ன செய்யறோம்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் இது இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தை இன்னொரு பாத்திரம் வேணுமா? இப்போ என்ன செய்யறோம் பாரு, நம்ம வெட்டின வெங்காயம் ரைட்டா தனியாக போடணும், மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும் வெங்காயம். நம்ம வெட்டின பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை பூண்டு, கருவேப்பிலை ரைட்டா, சோம்பு, இந்த மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் போடணும். இந்த அளவுக்கு சோம்பு போட்டாச்சா? அந்த இதாங்க வச்சுருக்கு. வேற இப்போ என்ன செய்யறோம் பாருங்க, ஒரு நல்லா நம்ம கையால் அந்த ரிங்கு மாதிரி இருக்குல்ல கசக்கும் போது உடையும்ல, இப்படி உடையும்ல, இப்படி உடச்ச ஒண்ணு தான் உடையது. ஒரு நானா மாவுக்குள்ள போட்டு பிணைஞ்சிருப்பேன். நீங்க தனியா பண்ணிருக்கீங்க. அது என்ன ஆயிருன்னா அந்த வெங்காயத்தை சாப்பிடும்போது அந்த காரம் வந்து மிக்சிங் ஆகும்.
என் கருவேப்பிலை வாசனை எல்லாமே மிக்சிங் ஆயிரும். பக்கோட வாட அடிக்குது, பக்கோட வாட வரும்ல வராம போயிருமா? இல்லாதா எப்படி இருக்குதா? ஒன்னொன்னு இருக்கான், பிரச்சனை இல்ல. இப்ப என்ன செய்யறோம், இந்த மாவுல வகை மாவு இப்ப நம்ம இதுல போட்டுருவோம். சரியா, இப்ப கொஞ்சோட மிளகா பொடி எடு, மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள். இது வந்து எவ்வளவு போடுறோம்னா, இது ஒரு அரை டீஸ்பூன் போடலாம், அரை கிலோவுக்கு இந்த அளவுக்கு போடலாம். சரி, மிளகாத்தூள், வெங்காய பொடி, வெங்காய பொடி கண்ணு எரியுது. இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் போடலாம். சரி, இந்த ஓட்ட சிறுசா போட்டு வச்சிருக்க. ஆமா, போதும் நிறைய பாத்தியா, போதும். உப்பு, உப்பு கொடு, இது ஓகே. உப்பு சரியா? ஆமா, சோடா உப்பு. சோடா மாவு போடுறீங்க, தப்பு இல்லையா? சோடா மாவு இதே மாதிரி நம்ம வீடியோவில் போடும்போது கூட சோடா மாவு போடுறது தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. நியாயமான விஷயம். நம்மளாவது வீட்டில் இந்த அளவுக்கு செஞ்சு எண்ணெயில், ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் போட்டு சாப்பிட்றோம். இந்த கடையிலலாம் சோடா மாவு, அஜினமோட்டோ, லொட்டு, லொஸ்க்குன்னு கண்ட மீனிங் போட்டு குவாலிட்டியான மாவும் இல்லாம ஏதோ ஆகார மாவு போட்டு. அது மட்டும் இல்லாம அந்த எண்ணெய பாக்குறேன் ஒரு நாள் ஒரு கடையில, அந்த இது இருக்கும் பாரு, அந்த அடி ஆயில், வண்டிக்கு வந்து அடி ஆயில், அந்த வேஸ்டான ஆயில் கலட்டி விடுவாங்க இவரு, அந்த ஆயில் மாதிரி இருக்கு அந்த கலர். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வீட்டுல செய்யும் போது கொஞ்சம் சோடா மாவு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுறதுனால தப்பே கிடையாது. கொஞ்சமா, அவ்வளவுதான். சரியா, மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஜாமா இருக்கு. என்ன எண்ணெய், எண்ணெய் கொடு. இங்க பாரு, இது எவ்வளவு மில்லி வரும்? இது 100 மில்லி வருமா? 150 மில்லி வரும். 150 மில்லி, இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்தி ஆகணும். ஆமா, 150 மில்லி எண்ணெய். சரியா, அப்பதான் சாஃப்ட் கிடைக்கும் நமக்கு. 150 மில்லி எண்ணெய் ஊத்தியாச்சா? இப்ப தண்ணியும் ரெடியா வச்சுக்க. தண்ணி கிட்டத்தட்ட அதிகமா தேவைப்படாது, அதே டம்ளர் போதும். அந்த அதே டம்ளர் ஊத்து, அந்த டம்ளர் ஊத்திட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ மறுபடியும் மறுபடியும் ஊத்திக்கலாமா? ஊத்திக்கலாம் கொஞ்சம். அதான் மேக்சிமம் நல்லா கெட்டியா இருக்கணும். ஊத்திக்கலாம் பக்கம் வந்துருச்சு. பாக்குறதுக்கு அப்படியே பக்கோட கலர் இருக்கா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நமக்கு இப்படி எடுத்து போடுறதுக்கு அப்படி உதுப்பி விடுற மாதிரி இருக்கணும். இப்ப தண்ணி நிறைய சேர்க்காமலும் போடலாம், கொஞ்சம் நல்லா ரஃபா இருக்கும். எண்ணெய் வடச்சட்டி, இரும்பு வடச்சட்டி எடு, எண்ணெய் காய வச்சு அப்படியே போடு. டைரக்டா போட வேண்டியதான், வெயிட் பண்ண வேண்டியதா? அப்படியா? ஆமா, டைரக்டா போடலாம். சரி, இதை எடுத்து வச்சுக்கிறேன். எடு, எடு, ரவி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? அந்த எறும்பு சட்டி எடு, இந்த எடுத்துட்டு வரேன். அடுப்பு பத்த வச்சிடறேன். பத்தாதீங்க, பத்தாதீங்க. சூப்பர். என்ன என்ன வாங்கிட்டு வந்துடலாம்? அதை சட்டி காஞ்ச எண்ணெய் காய வச்சு எண்ணெய் ஊற்றிட வேண்டியா? சரி, ரைட்டா? ஃபுல்லாகவே ஊற்றுறீங்களா? ஓரளவுக்கு முங்கி வேகணும். வேகணும், முங்கி வேகிற அளவுக்கு. அந்த அளவுக்கு முங்கி வேகிற அளவுக்கு இருந்தாதான். அப்புறமா அந்த எண்ணெய் சூடு ரொம்ப சூடாக கூடாது. எண்ணெய் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது, மீடியமான சூட்ல இருக்கணும். ரொம்ப சூடான மேல இருக்கிறது கறி போயிரு, ஒரு வராது நல்லா. இது மாதிரி வராம வட மாதிரி இறுகி போய் மேலாக கருத்து போய் உள்ள வேகாம இருக்கும். இதெல்லாம் உள்ள வரைக்கும் நின்று வேகணும். இப்ப என்ன நல்லா காயிட்டேன், காஞ்ச பின்னாடி சிம்ல வைக்கணும். லைட்டா, அதாவது சிம்ல மீடியமா வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வேக விட்டு எடுத்துக்கணும். கடைசி வரைக்கும் அப்புறம் அந்த ஆஃப் தீயில. ஆமா, என்ன காஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம கிட்ட அந்த கரைச்சி வச்சதுல ஒரு வெங்காயத்தை அப்படியே எடுத்து போடுவோம். நல்லா கொதிக்கிட்டா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம், அடுப்ப சிம்ல வச்சுக்கலாமா? மீடியம், அது சிம்ல இல்ல, மீடியமா வச்சுக்கலாம். மீடியமா வச்சுக்கிட்டு இப்ப அப்படியே நம்ம கையை நனைச்சுக்கிட்டு
கையை அப்படி நினைச்சுக்கிட்டா தான் ஒட்ட அது மாவு இல்லைன்னா கையை நம்ம இதில் ஒட்டி சரி கொஞ்சமாக மாவு தான் இந்த கையை நினைச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக அப்படி மாவு எடுத்து அப்படியே எப்படி எப்படி பீஸ் வருது அப்படி சரி சரி எப்படி விழுகுதோ ஆமா அப்படி அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே பிச்சு பிச்சு வருது சரி அந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படியே ப்ரௌன் ஆகுதுன்னா இப்ப நம்ம ஃபுல் தீய வச்சிருந்தோம்னா ஊற வந்து எப்படி அழகா சூப்பரா இருக்குல்ல ஃபுல்லா வச்சிருந்தா வெங்காயம் கறி இருக்கும் வெங்காயம் இல்ல பக்கோடாவே இதான் ஆமா மேலாக கறி போயிடும் இப்ப நம்ம அப்படியே வெந்துருச்சுன்னு வையன் தூக்கி பார்க்கும்போது அப்படியே ஒரு சாஃப்டா இருக்கும் தேவே பக்கோடா இருக்கேன் எப்படி இருக்கு வாசனை எப்படி இருக்கு யாரோ கேட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அடங்கிருச்சு இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துடலாம் அப்படியே அருமையாக முறுமுறுன்னு அருமையான பக்கோடா தயார் பண்ணி சரி தானா அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா சொல்லுங்கள் எந்த ஒரு சமையலாக இருக்கட்டும் எந்த இதாக இருக்கட்டும் எதையுமே ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தாக்க அதில் ஒரு இது கிடைக்கும் டச் விட்டு பண்ணோம்னா யாராக இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்கும் ஆமாம் அதனால என்ன பண்ணுனா இப்போ அடிக்கடி இந்த மாதிரி போட்டு பழகி நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது போட்டு பழகிட்டேன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறத இதேமாரி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கணும் இதேமாரி தீயை வந்து அப்படியே அதே கண்டிஷன் போயிட்டா நான் ஒரு தடவை போட்டு பார்க்குறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன் இருக்கிற இன்னும் கொஞ்சம் மிச்சமாக இருக்கு அதை நீங்கள் போடணும் ஆமாம் இதை முடிச்சிடுறேன் நீதம் போடணும் உங்களுக்கு சேஃபாக வந்திருக்குல்ல என்ன நம்ம வாரில் அப்புறம் பிச்சு போடு குண்டா போடுறது போடுறது ஆ உங்களுக்கு ஒரு பக்கா விட மாதிரி ஆத்தா செய்ய வேணாமா ஒரு சில விஷயங்களா அது உண்மைதான் அப்படியே எப்படி வருதா ரைட் அவ்வளோதான் போகும் நடந்துச்சு இது அடுத்தது போட சரியா இருக்கு அடுத்தது உனக்கு சரியா தான் மற்ற வீக்கிறேன் நான் இவ்வளோ மாதிரி ஆ சரி நான் போடுறேன் ஆமாம் நீ போடக்கூடாது சரி அப்புறமா ஆ இப்போ முதல் எடுத்தோம்ல ஆமாம் அதேமாரி வேக விட்டு எடுக்கிறது தான் அதனால் இதோட நிப்பாட்டிக்கலாம் சரி இப்போ எல்லாம் முடிஞ்ச பின்னாடி டேஸ்ட் பார்ப்போம் சரியா சரியா சரி பார்க்கலாம் ஆமாம் இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம எடுத்தது மாதிரி தான் பொறுமையாக எடுத்தோம்னா பக்கோடா தயாராகிடுச்சு செட்டானா ரைட்டு சரி ஆ சொல்லுங்கள் இங்கே பாரு உனக்கு இப்போயே ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் இங்கே இதுக்கு வந்துட்டு வரேன் இப்போ நாம் இருக்கிற மாதிரியே இப்போ கட்டி கட்டி விட இப்போ நம்ம பெரிய கண்டி போட்டே போடலாம் பெரிய கண்டி போட்டு போடவா பெரிய கண்டி போட்டு கரெக்டு இங்கே பாரு இதே கண்டிஷன்ல எடுக்கணும் பாத்துக்கிட்டியா இதே மாதிரியா ஆமா இந்த கண்டிஷன் பாத்துக்கிட்டியா இப்போ இந்த கலரை விட கொஞ்சம் அட்வான்ஸ் எடுக்கணும் அப்பதான் இந்த கலருக்கு வரும் ஆமா ஆமா எப்படி வேலையை விட்டு போறீங்க எடு பாப்போம் எவ்வளவு அருமையா சாப்பிட்டா வந்துச்சு ஆமா சூப்பர் பக்கோடா எடு எடு இன்னும் வேகணும்ல ஆமா வேகணும் ஏங்க அது போதுமான வந்து பாருங்க அதே நேரத்துக்கு வந்துருச்சு எடுத்துடவா கரண்டிய என்ன எப்படி ஒழுகுது அதாவது இப்படி இங்க பாரு ஒண்ணு செங்கல் எடுத்துட்டல இப்படி எடுத்துட்டோமா இப்படி எடுக்கிறீல ஆமா இங்க பாரு
அப்ப சரிச்சு விட்டுறேன். நீ என்ன பண்ற இப்படியே ஒழுங்கு விட்டுக்கிட்டே இருக்க. சூப்பர் சூப்பர் சீக்கிரம் அப்படியே அப்புறம் அது மட்டும் கறி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விட அப்படியே போடு 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 ஒட்டிட்டு வர மாட்டேன் ஒட்டிட்டு கையில் கருத்துக்க அப்போ இருக்கிற மாவை எடுத்து போடு மாவை எடுத்து போடு சூப்பர் சூப்பர் போடு 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 நிறைய மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விடு இல்லை நிறைய மாவு நிறைய 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 இருந்தால் நிறைய விழுந்துடும் நிறைய எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விட அப்படியே கையில் நிறைய இருந்தால் நிறைய விழுந்துடும்ல பயமாக இருக்குல்ல கையில் வச்சுக்கிட்டு தான் பிக்க முடியும் கையில் எல்லாம் வெறும் கையை வலிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி பிச்சு இடமே இல்லை நான் போதும் நினைக்கிறேன் போடு போடு போடுல இந்த ஓரத்தில் போடலாம் இங்கிட்டு இங்கிட்டு இங்கே இந்த பக்கமாக இந்த ஓம் பக்கம் என்ன தேவி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்க போட்டு முடிச்சிட்டா போட்டோ எடுத்துட்டேங்க இந்த பாருங்க பரவாயில்லையா நல்லா வேக விட்டியா பார்த்தீங்களா இது நீங்கள் போட்டது இதுதான் நான் போட்டு எடுத்தேன் நீங்கள் போயிட்டு வரங்களே அடே அப்பா அரைக்கல மாலை அரைக்கல மாலை எவ்வளோ போட்டு எடுத்துருக்கான் ஒரே மாதிரி இருக்கு பூரா பார்த்தா ஒரு கிலோக்கு மேல இருக்கும் போது இருக்கு அது எப்படி அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து சரி இப்ப டேஸ்ட் பாப்போமா கண்டிப்பா ஒரு பீஸ் எடுத்து இப்படியே வச்சுக்கோ இல்ல இப்படி எடுத்து சாப்பிடு சாப்பிட்டு பாப்போமா நல்லா முறு முறுனா சாப்பிட்டான் தீபக் வந்தோடனே சூப்பராக சாப்பிடுவோம் உண்மையில சம டேஸ்ட் நான் போட்டதால இந்த அளவுக்கு இருக்காது நீங்க போட்டதனால ரெண்டு சேர்த்தே சாப்பிடுவா தீபக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்காம குடிக்காம இந்த மாதிரி பக்குவமா பண்ணா கரெக்டா இருக்கும் பாத்துக்க பரவாயில்ல சூப்பரா இருக்கு ஏன் எங்களுக்குள்ள நின்னதுல வெக்கையில ஒரு மாதிரி ஆயிடுச்சா நான் அடுப்புல நின்றல போட்டு எடுத்தோம்ல சரி அப்படியே எடுத்து வை தீபக் வந்தோடனே இதை எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டீக்கே பக்கத்துல சாப்பிடணும் செம இதா இருக்கும் ஃபினிஷிங்கா இருக்கும் நாளைக்கு